இன்று 8வது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மக்கள் நிறைய பேர் வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் நம்புகின்றேன் 65-70% மேற்பட்ட மக்கள் வாக்களிப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நிச்சயமாக இந்த தேர்தல் முடிவுகள் தமிழ் மக்களுக்கு ஒரு விடியலை ஏற்படுத்தும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு முழுமையான முயற்சியை தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுக்கும் என்று நம்புகின்றேன். ஆகவே இன்று இந்த தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டதும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றி தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆராய்ந்து முடிவுகளை மேற்கொள்ளும்.